டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில நாளிதழுக்கு பேட்டியளித்துள்ள தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி, ஆளுநர் உரையின் போது திராவிட மாடலை தாம் பாராட்டி பேச வேண்டும் என மாநில அரசு விரும்பியதாகவும், ஆனால் திராவிட மாடல் என்ற ஒன்றே இல்லை எனவும், அது வெறும் அரசியல் முழக்கம், காலாவதியான கொள்கை என கூறியுள்ளார். மேலும் திராவிட மாடல் என்ற முழக்கம் ஒரே பாரதம் ஒரே இந்தியா என்ற கருத்திற்கு எதிரானது எனவும் அவர் விமர்சித்துள்ளார். அதுமட்டுமின்றி ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருந்தது அரசின் கொள்கைகளோ திட்டங்களோ என்று இல்லாமல் பொய் பிரச்சாரங்களாகவே இருந்ததாக கூறியுள்ளார். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இயக்கம் தடை செய்யப்பட்டதைத் தொடர்ந்து தமிழகத்தில் 50க்கும் மேற்பட்ட வெடிகுண்டு தாக்குதல்கள் நிகழ்ந்ததாகவும், அதன் மீது மாநில அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் கூறியுள்ள ஆளுநர், கள்ளக்குறிச்சி பள்ளி வன்முறை சம்பவம், கோவை தாக்குதல், திமுக பொதுக்கூட்டத்தில் பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை, சமீபத்தில் நடந்த விஏஓ படுகொலை சம்பவம் ஆகியவற்றை பட்டியலிட்டு எவ்வாறு தமிழ்நாட்டை அமைதி பூங்கா என கூறுவது என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தமிழக மக்களுக்கு உண்மையை மட்டுமே தெரிவிப்பதில் உறுதியாக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். அதுமட்டுமின்றி 50,000 ஏக்கருக்கு மேற்பட்ட கோவில் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில், வெகு சொற்ப அளவான வெறும் 3,000 ஏக்கர் கோவில் நிலங்களை மீட்டதற்காக இந்து சமய அறநிலையத்துறையின் பணிகளை பாராட்ட வேண்டும் என மாநில அரசு விரும்பியதாகவும் தெரிவித்துள்ளார். அதேபோல பல மசோதாக்களை நிறுத்தி வைத்திருப்பதாக தம் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். ஆனால் அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு சரியாக இருக்கும் மசோதாக்கள் அனைத்திற்கும் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும், நீட் விலக்கு உள்ளிட்ட 3 மசோதாக்கள் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக பரிசீலனையில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட சித்தா பல்கலைக்கழகம் தொடர்பான சட்ட மசோதாவில் பல்கலைக்கழக வேந்தராக முதலமைச்சரே இருப்பார் என்று கூறுவது பல்கலைக்கழக மானியக்குழு விதிகளுக்கு எதிராக இருப்பதால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் விளக்கம் அளித்துள்ளார். அதேபோல் சென்னை பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட உயர்கல்வி சார்ந்த 8 சட்ட மசோதாக்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஆளுநர் கூறியுள்ளார். தமிழக காவல்துறையில் அரசியல் தலையீடு ஆழமாக உள்ளதால் அதன் செயல்பாடு பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள ஆளுநர், கடந்த 2022 தருமபுரம் ஆதீன மடத்திற்கு தான் சென்றபோது தன் மீது ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் தாக்குதல் நடத்த முற்பட்டதாகவும், அதுகுறித்து தானே புகாரளித்தும் தற்போது வரை வழக்கு பதியப்படவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். ஆளுநர் மாளிகையின் நிதி செலவினங்கள் குறித்து நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் உண்மைக்கு புறம்பான அப்பட்டமான பொய் தகவல்களை சட்டமன்றத்தில் தெரிவித்ததாக கூறியுள்ள ஆளுநர், ராஜ்பவனில் தனக்கும் தன் குடும்பத்துக்குமான உணவு செலவை தானே செலுத்துவதாகவும், தனிப்பட்ட காரணங்களுக்காக அரசு பணத்திலிருந்து 1 ரூபாயை கூட செலவழிப்பதில்லை எனவும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அதே சமயம் முதலமைச்சர் MK ஸ்டாலின் மீது தனிப்பட்ட முறையில் மிகுந்த மரியாதை இருப்பதாகவும், முதலமைச்சருக்கும் தன் மீது மரியாதை இருப்பதாகவும், தங்களுக்குள் பரஸ்பரம் நல்ல உறவு இருப்பதாகவும் ஆர் என் ரவி குறிப்பிட்டுள்ளார்.